வணக்கம் மாணவர்களே, நாங்கள் குருகுலம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் இந்த போன கிளாஸில் கட்டுமானம் சம்பந்தமான விடயத்தில் செங்கற் கட்டுமானத்தை பற்றி பார்த்தினாங்கள். தொடர்ந்து அந்த செங்கல் கட்டுமானத்தில் சில சில விடயங்கள் கவனிக்க வேண்டி இருக்கின்றது. அதில் முக்கியமாக செங்கற்கட்டுமானத்தில் நாங்கள் ஆங்கிலக்கட்டு, பிளாந்தேசுக்கட்டு, தலைக்கல் கட்டு, கிடைக்கல் கட்டுன்றெல்லாம் பார்த்தினாங்கள். அதை விட வேறு வகையான கட்டுகளும் பாவநிலை இருக்குது. முக்கியமாக பிரதானமான கட்டுன்னு சொன்னது ஆங்கிலக்கட்டு, அதை விட பிளமிசுக்கட்டு. பிளமிசுக்கட்டில் ரெண்டு வகைப்படும், ரெட்ட பிளமிசுக்கட்டு, ஒற்றை பிளமிசுக்கட்டுன்னு பார்த்தினாங்கள். அதை விட தலைக்கல் கட்டு, நீர்சைக்கல் கட்டுன்னு பார்த்தினாங்கள். இது முக்கியமாக கட்டு நிர்மாணத்துறையில் பயன்படுத்தப்படுறது. அதை விட சில கட்டுகளும் இருக்குது. அதை ஒன்று தோட்டக்கட்டுன்னு இருக்குது. சரியா, அந்த தோட்டக்கட்டுன்ற படம் உங்களுக்கு இதில் பாட்டப்பட்டிருக்கிறத பாருங்க. இந்த தோட்டக்கட்டு அழகுக்காக கட்டப்படுறது. அப்போ சில வழியில் இந்த தோட்டக்கட்டு முன் கட்டிடங்கள்னு முன் பகுதிகளில் காரையிடப்படாமல், அதாவது சுவர் காரையிடப்படாமலும் கட்டப்படலாம். அப்போ தான் அது அழகாக இருக்கும். அதிகமாக கம்பியால் வெட்டப்பட்ட செங்கல்லால் இது அமைக்கப்படும். இந்த கட்டுமானத்தை பற்றி உங்களுக்கு மீண்டும் நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த அடுக்கப்படும் முறையை பற்றி சொல்லுவோம். தோட்டக்கட்டும் ஒன்று இருக்கின்றதை நினைச்சு வச்சுருவோம். அடுத்த டச்சு கட். இந்த டச்சு கட்டும் ஒரு முக்கியமான கட். இந்த டச்சு கட்டு என்னென்னு சொன்னால், தோட்டக்கட்டை விட டச்சு கட்டு முக்கியமான ஒரு கட் என்னென்னு சொன்னால், இது வந்து முதலாவது முக்காக்கல்லில் ஸ்டார்ட் பண்ணி பிறகு ஒரு கிடைக்கல்லாக போவோம், அடுத்த தலைக்கல்லாக போவோம், அப்புறம் முக்காக்கல்லில் இருந்து தலைக்கல், பிறகு கிடைக்கல்லாக போவோம், அடுத்தது ஒரே தலைக்கல் வரியாக போவோம். இப்படியே மாறி மாறி வரும். அதனுபடியே அந்த டச்சு கட்டும் ஒரு அழகான கட்டுகள் கட்டப்படுகிறது. இதை பற்றிய கட்டுமானத்தை பற்றியும் நாங்கள் பயிற்சி, ஏதாவது பயிற்சி முறையில், டெக்னிக்கல் முறையில் நாங்கள் இதை அடுக்கி காட்டுவோம். அவர் டச்சு கட்டு இருக்கின்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம். இவ்வகை செங்கற் கட்டுமானங்களே நான் பல வகையான கட்டுமானங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த செங்கல் கட்டுமானங்களுக்கு சில சில முடிப்புகள், அதாவது இந்த இணைப்புகள் சிலது இருக்குது. அதை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், அந்த இணைப்புகள் முதலாவது இந்த வானிலை அடித்தல் மூட்டன்ற ஒரு மூட்டு பயன்படுத்தப்படுது, திருகு மூட்டன்று சொல்லி ஒரு மூட்டு பயன்படுத்தப்படுது, இடவைத்த மூட்டன்று ஒரு மூட்டு பயன்படுத்தப்படுது, மட்டமான மூட்டன்றெல்லாம் பயன்படுத்தப்படுது. அந்த மூட்டுகள் சம்பந்தமான விடயம் நாங்கள் அந்த செங்கல் கட்டுமானத்தில் இணைப்பு வேல்களுக்காக பயன்படுத்தப்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த செங்கல் கட்டுமானங்களை கட்டும் பொழுது கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய விடயங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டி இருக்குது. அதாவது செங்கல் கட்டுமானத்தில் நீங்கள் நான் முந்தி படிச்சிருப்போம், செங்கல் கட்டுமானத்தை கற்களை அதாவது கட்டுமானத்தில் பயன்படுத்துவதற்கு முதல் நீரில் நினைத்து கட்டப்பட வேண்டும். பத்து மணித்தியாலங்களாவது நினைத்து கட்டப்பட வேண்டும். ஏனெனில் அந்த சாந்தில் உள்ள ஈரத்தை அந்த செங்கற்கள் உறிஞ்சக்கூடாது. சாந்தில் உள்ள ஈரத்தை அந்த செங்கற்கள் உறிஞ்சுமா இருந்தால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த சாந்தில் வந்து இருகிறத்துக்கு, அதாவது இருகிறத்துக்கான ஈரம் அங்கே இல்லாமல் போகும். விளங்குதானே? அப்போ செங்கல்ல நினைச்சு கட்டுறதால, செங்கல் இல்லை அதாவது செங்கல் நினைச்சு கட்டுறதால சாந்தில் உள்ள ஈரத்தை அந்த செங்கல் உறிஞ்சாமல் இருக்க வேண்டும். ஏன்னென்று சொன்னால் சில விட செங்கல் நீண்ட காலத்து கிடந்து வெயிலில் காஞ்சிருக்கும். நான் உடனடியாக எடுத்தது சாந்தில கட்டைகள் அந்த 10 மில்லிமீட்டர் சாந்தில் இருக்கிற ஈரத்தை அந்த செங்கல் உறிஞ்சிடும். உறிஞ்சுன்னு சொன்னால் சாந்துகளில் ஒரு நீண்ட காலத்து பிறகு ஒரு வெடிப்புகள் வர்றது சந்தர்ப்பம் இருக்குது. ஆகவே செங்கல் நினைத்து கட்டப்படும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். மற்றது செங்கல் நினைப்பதற்கு சீமேந்து சாந்து கலவை பயன்படுத்தப்படும். கலவை பயன்படுத்தலாம். பொதுவாக ஒன்று கஞ்சென்ற சீமேந்து மணல் கலவையை பயன்படுத்தலாம். மற்றது செங்கல் கட்டுமானம் கட்டிக்கொண்டு போகிறீர்கள் ஒன்று கவனிக்கணும், பல்லமைப்பு விடப்படும். பல்லமைப்பு விடுவதற்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தொடர்ந்து பிறகு காலத்தில் கட்டு ரெண்டை கட்டி போட்டு இன்னொரு நாளைக்கு அதை கட்டதாக இருந்தால் பல்லமைப்பாக விடலாம். ஆனால் அப்படியான கட்டுமானத்தை உயரமான கட்டுமானமாக இருந்தால் அந்த கட்டுமானத்தை பல்லமைப்பையும் விட்டு பிற்படியாக்கல், அதை படியாக்கலன்னு சொல்லப்படும், பிற்படியாக்கலாக விடப்பட்டு கொண்டு கட்டிக்கொண்டு போகலாம். அது உயரமான கட்டுகளை நிறுத்ததாக இருந்தால் பல்லமைப்பையும் பிற்படியாக்கலாக நிப்பாட்டப்பட வேண்டி இருக்கும். தொடர்ந்து கட்டுறதுக்கு அல்லது திசையை மாற்றி கட்டுறதுக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு போகணும். விளங்குதானே? மற்றது செங்கலின் அளவுக்கான, இப்போ நாங்கள் போன கிளாஸில் பார்த்தினாங்கள் இந்த செங்கல் நியம செங்கல் இருக்கணும், உடையக்கூட செங்கல் உடைஞ்சிருக்கக்கூடாது, கரித்தன்மை இருக்கக்கூடாது, கூடிய உப்புலை இருக்கக்கூடாது என்றெல்லாம் பார்த்தினாங்கள். அதை விட இந்த செங்கல் கட்டுமானத்தில் நியம அளவு இருக்கணும்னு பார்த்தினாங்கள். அந்த நியம அளவை என்ன மாதிரி அறிகிறதுன்றதுக்கான ஒரு கவனிக்கப்பட வேண்டும் என்னென்னு சொன்னால், அந்த மாதிரி சோதனை ஒன்று இருக்குது. அந்த சோதனையை பற்றி நாங்கள் ஒரு பார்ப்போம். உங்களுக்கு எக்ஸாமுக்கு சில வேளையில் இந்த செங்கலுக்கான மாதிரி சோதனை எவ்வாறு செய்யப்படுது என்றொரு கேள்வியை கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆகவே என்னென்னா, செங்கலில் நாங்கள்
சுத்தியல் சோதனை, நீரை உறிஞ்சும் சோதனை, ஒரு அதை உடைவதற்கான சோதனை இதெல்லாம் பார்த்து நாங்கள். அதை விட இந்த முக்கியமான சோதனை அதிகமான நாடுகளில் செய்யப்படுது. இப்போ வேணுங்க செங்கல்ல டிராக்டர்லையோ வாகனத்திலையோ கொண்டு வரார். ஆனால் செங்கலுக்குள்ள வந்து சில பிரச்சனை நியம அளவு இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் செங்கல் எடுக்கிறோம். முக்கியமாக 24 செங்கலை நீங்கள் எடுக்கணும். 24 செங்கல் எடுத்து அந்த பாருங்க முதலாவது படத்தில், அதாவது நீளப்பக்கம் நீளப்பக்கமாக அடுக்கணும். இப்போ பாருங்க சில வேளையில் அந்த கல் 220 நீளம் தானே படிக்கிறாங்க, SLS 39 என்ற கல் 220 படிக்கிறாங்க. அப்போ 220 நீளப்பக்கமாக அடுக்கணும். ஆனால் சாந்து மூட்டு விடக்கூடாது, சாந்து மூட்டு இல்லாமல் நெருக்கி அடுக்கணும். அப்போ எப்படி அதை அதாவது நீடுசைக்கல் வரியன்னு சொல்லலாமே, நீடுசைக்கல் வரியாக 24 கல் அடுக்கணும். ஆனால் சாந்து மூட்டு இல்லாமல் அப்போ நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து கிட்டத்தட்ட 5280 மில்லிமீட்டர் இருக்கும். சரிதானே, அதாவது 220 மில்லிமீட்டரை 24 பெருக்கினீங்கன்னா 5280 வரும். அதை நீங்கள் நடாப்பட்டியால் அளவு நடாப்பட்டியால் அளந்து பார்த்தால் 75 மில்லிமீட்டர் கூட அல்லது குறைவாக இருந்தால் அந்த கற்களை நாங்கள் பயன்படுத்தலாம் நியமித்தங்கள்னு சொல்லுது. அது நீளத்தில் வச்சு பார்க்குறது. அதே மாதிரி தலைக்கல் பக்கமாக அடுக்கிறது. தலைக்கல் பக்கம் என்ன என்ன, இப்போ 220 105 தான் படிச்சுனாங்க SLS, 220 நீளம் 105 அகலம். அப்போ 105 அகலத்தை வந்து நாங்கள் 24 அதில் 24 கல்ல தான் அடுக்கணும். 24 கல்ல அடுக்கி போட்டு நாங்கள் அதை பெருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2520 ப்ளஸ் ஓ மைனஸ் அதாவது 40 கூடி குறைஞ்சி இருந்தால் தேப்பால் அளந்து பார்க்கணும். சார்ந்து விடக்கூடாதான், நெருக்கமாக வச்சு அடுக்கி பார்க்கணும். அங்குதானே ஃபைன். அதே மாதிரி உயரம், உயரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 65 மில்லிமீட்டர் அந்த செங்கல்லின் உயரம். SLS ஸ்டாண்டர்டின் SLS 39 கல்லை பற்றி தான் சொல்கிறேன். அப்போ அந்த கல்லுக்கு உயரம் 65000 இருந்தால் அந்த கல்லின் 24 கல்லை உயரமாக அடுக்காது, சாந்து மூட்டு இல்லாமல். சரியோ, அடுக்கி போட்டு நீங்கள் உயரத்தை அளந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 1560 மில்லிமீட்டராக இருக்கணும் அல்லது 40 மில்லிமீட்டர் கூடி குறைஞ்சதாக இருக்கலாம். இது செங்கலுக்கான மாதிரி சோதனை என்றதை தெரிஞ்சு வச்சுருங்கோ. உங்களை எக்ஸாமுக்கு கேட்கலாம், இந்த சோதனை எத்தனை கல் பயன்படுத்தப்படுது, என்ன நீள அளவில் வரணுமென்றதை மாதிரி சோதனை அறிய வேண்டி இருக்கு. அடுத்த விடயம், நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தது செங்கல் கட்டுமானம். செங்கல் கட்டுமானத்தை விட தற்பொழுது பாவனையில் சீமேந்து துண்டக்கற்களும் பயன்படுத்தப்படுது. ஏனென்று சொன்னால் இந்த செங்கற்கள் வந்து எங்களுக்கு சில அதாவது சில பிரச்சனைகள் இருக்குது. உடனடியாக அந்த செங்கற்கள் எடுக்க இயலாது, மற்ற செங்கற்கள் கூடிய சுமையை தாங்க மாட்டாது, செங்கற்களில் வீண் பெரியம் இருக்கிறதால கட்டிடத்தை விரைவாக கட்டணுமென்று சொன்னாலும் அதாவது கூடிய சுமையை தாங்க வேண்டுமாக இருந்தால் சிமெண்ட் துண்டக்கற்கள் தற்பொழுது கட்டிட நிர்மாணத்துறையில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த சிமெண்ட் துண்டக்கல் வந்து பொதுவாக SLS ஸ்ரீலங்காண்ட நியமம், சரியோ ஸ்ரீலங்காண்ட நியமம் 855 அமைவாக அதாவது 1989 தயாரிக்கப்பட்டது. கற்கள் பயன்படுத்தப்படுது. இதில் மூன்று வகையான கற்கள் பாவனையில் இருக்குது. நீங்கள் அதிகமாக அந்த பார்த்துருப்பீங்க, அந்த கட்டணம் கொங்கரை கட்டி கட்டுறதை பார்த்துருப்பீங்க. முக்கியமாக ஒரு கல் இருக்குது, அந்த முதலாவது கல் என்னென்னு சொல்வது புளி இல்லாத திண்ம துண்டக்கல். ஒரு கல் இருக்குது என்ன மாதிரி குழி இல்லாத திண்மம் சொலிட் பிளாக்னு சொல்லிவிடும். அதுதான் நீங்கள் அதிகமாக கொங்கரி கட்டியை பார்த்துருப்பீங்க. இந்த கொங்கரி கட்டியை இருக்கா பார்ப்போம் என்ன மாதிரியான வடிவத்தில் இருக்கின்றது. இதுதான் அந்த குழி இல்லாத துண்டக்கல். இந்த கல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சொலிட் பிளாக்னு சொல்கிறது. இதில் வந்து சில பல 1:3:6 அதாவது சீமேந்து மணல் கலவையால் என்ன 1:3:6 ஒரு பகுதி சீமேந்து 3 மணல் 6 சல்லியால் கட்டப்பட்ட கற்கள் பாவனையில் இருக்குது. இந்த கல்லின் நியம அளவுகள் 400 × 100 × 200 மில்லிமீட்டராக பாவனையில் இருக்குது. இதை விட கூடின பெரிய கற்களும் இருக்குது. சரிதானே, அப்போ சீமேந்து துண்டக்கற்களை நாங்கள் பயன்படுத்துகிறதால சில நன்மைகள் இருக்குது. இந்த கற்கள் அச்சுகளில் வார்க்கப்படும், இரும்பச்சுகளிலும் பார்க்கலாம், மரச்சுகளிலும் பார்க்கலாம், மிஷின பொறிமுறையிலும் இந்த கற்களை தயாரிக்கணும். இந்த கற்களின் கட்டுமானம் வந்து நீடுசைக்கல் கட்டுமானத்துக்குள்ளே வருது. நாங்கள் இந்த சீமேந்து துண்டக்கற்களில் இந்த கட்டுமானம் சீமேந்து துண்டக்கற்கள் வந்து அதிகமாக நீடுசைக்கட்டு முறையில் தான் கட்டப்படுகிறது. இக்கட்டுமானத்துக்கு சாந்து கலவை வந்து சீமேந்து மணல் 1:5 வீதத்தில் கட்டப்படலாம். இந்த சீமேந்து துண்டக்கற்களில் வந்து துவாரங்கள் ஒன்றுமில்லாத பக்கத்தில் சில வேளையில் தவாளிப்பு போன்ற அமைப்புகளும் காணப்படுது.
இந்த துண்டக்கற்களின் பக்கத்தில் தவாளிப்பு போன்ற அமைப்பும் விடப்பட்டு கற்கள் வார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அந்த கற்களுக்கு பக்கத்தில் பிடிப்பு, அதாவது சார்ந்த பிணைப்பு உறுதியாகவும் பிணைப்பு இறுக்கமாக இருக்கிறதுக்காகவும் இந்த திண்மக்கற்களுக்கு பக்கத்தில் தவாளிப்பு விடப்பட்டும் அந்த கற்கள் வார்க்கப்படுது. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம். இதுதான் அந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சில கற்களில் தவாளிப்பு விடப்பட்டிரு பக்கத்தில், இது பலமாக இருக்கிறதுக்காக, அது இணைப்பு பலமாக இருக்கிறதுக்காக பயன்படுத்தப்படும். நீர்சைக்கல் கட்டுமானம் தான் பயன்படுத்தப்படும். அடுத்தது இன்னொரு திண்மக்கல் இருக்குது. இதில் செங்கல்லும் செங்கல் வடிவத்திலும் இருக்குது, கொங்கரீட் கட்டியிலும் பெறவில்லை. என்னென்னதுனா இதை சொல்லுது, கலமுள்ள துண்டக்கல். இந்த நியம அளவில் வந்து 400 x 150 x 220, மற்றது இன்னொன்று 400 x 220 x 200. இது செங்கல்லுக்குரியது. இதை விட கொங்கரீட் கட்டியும் பாவனிலே இருக்குது. இந்த பக்கத்தில் அந்த படத்தை பார்த்தா தெரியும், அந்த கலமுள்ள துண்டக்கல். இந்த கலமுள்ள துண்டக்கல் என்னென்னு சொன்னால், அந்த ரெண்டு வழி இல்லை அதுக்கு மேற்பட்ட மூன்று வழி நாலு வழியும் இருக்கும். ஆனால் அது வந்து துவாரம் ஊடு செல்ல மாட்டது. இப்போ கப் மாதிரி, சரி, ஒரு கிண்ணம் மாதிரி தான் இருக்கும். தண்ணி ஊற்றினா அதில் நிற்கும், விளங்கு தானே. ஆனால் கவுட்டு வச்சால் மட்டமாக இருக்கும். இந்த கற்களும் பாவனையில் இருக்குது. அதாவது இந்த கலமுள்ளதுக்கும் திண்மக்கல்லுக்கும் வித்தியாசம் என்னென்றால், முதல் படியாக திண்மக்கல்லுன்றால் சொல்லி அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் இது வந்து துவாரம் இருக்கும், ஆனால் துவாரம் ஊடு செல்ல மாட்டது. கவுட்டு வச்சால் மட்டமாக இருக்கும். ரெண்டில் ரெண்டுக்கு மேற்பட்ட துவாரங்களை இருக்கும். இது அதிகமாக பிரிப்பு சுவர்கள், பிரிப்பு சுவராக பயன்படுத்தலாம். இது வேணும்னு சொன்னால் இப்போ வேறு மாடி வீடு கட்டிக்கணும், ஒரு மாடித்தளங்கள் கட்டி வீடுகள் கட்டிக்கணும் போய்க தூண்களை கட்டி போட்டு இடையில் வந்து இந்த திண்மக்கற்களை நாங்கள் ஏற்றி விட்டோம்னு சொன்னால் அந்த வளையலதுகளில் கூடிய பாரம் வரும். பாரம் வந்தேன்னு சொன்னால் அத்திவாரத்தில் கூடிய சுமை எடுக்க வேண்டி வரும். அப்போ அந்த பாரத்தை வெயிட்டை குறைக்கிறதுக்காக இப்படியான கற்களை பயன்படுத்தினோம். அதை விட இது கிட்டத்தட்ட சுமையான திண்மக்கல்லை விட 25% இன்னும் நிறைய வெயிட்டை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ எவ்வளவு குறைக்கலாம்ன்றா யோசிச்சு பாருங்க. என்ன அவை சுமையை குறைக்கலாம், செலவை குறைக்கலாம். மற்றது இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த வெளிச்சுவராக இந்த கட்டைகளை எங்களுக்கு சத்தம், அதாவது வெப்பம் சத்தம் அதாவது ஊடுருவது தடுக்கக்கூடியதாக இருக்குது. அதிகமாக வெளிச்சுவர்களாக இது கட்டப்படுகிறது. வெளியில் வர சத்தங்கள், இப்போ லெக்ஸகோல், அதாவது மகாநாட்டு மண்டபங்கள், பாடசாலை கட்டிடங்கள், அதுகளுக்கெல்லாம் இப்படியான கற்களை வச்சு கட்டுறதால சில நன்மைகள் காணப்படுகிறது. முக்கியமாக வெப்பம், சரியோ, அதுகளை தடுக்கக்கூடிய கட்டுமானம். ஆகவே செல்வர் கட்டு, செல்வர் என்று சொல்லிவினோம், கலம் என்று சொல்லிவினோம். வெட்டி விட்டால் அந்த ஊடு செல்ல மாட்டுது. அதான் முக்கியமாக, அதை நீங்கள் கவனிச்சு வச்சுக்கணும். ஆனால் கவுட்டு வச்சு தான் கட்டணும். என்னென்னு சொன்னால் அதை நிமித்தி வச்சு கட்டுறத விட கவுட்டு வச்சு கட்டினாதான் இந்த சாந்த பிறப்பலாம். அப்போ ஒவ்வொரு கல்லையும் நாங்கள் கவுட்டு வச்சு தான் அதுக்கு மேலே சாந்த பிறவை போட்டு மிச்சத்தை அதுக்கு மேலே கட்டி கட்டிங்கன்னு போயிருக்க விரைவாக கட்டக்கூடியதாக இருக்கும். கட்டுமானம் கரியா முடியக்கூடியதாகவும் இருக்கும். சரிதானே. அடுத்தது குழி, குழியுள்ள துண்டக்கல். இந்த குழியுள்ள துண்டக்கல் என்று சொல்கிறது, அந்த நாங்கள் முதல் பார்த்த கல் வந்து கலமுள்ளதென்று சொன்னது கப் மாதிரி, உள்ளுக்கு ஊடு செல்லாது. இது ஒரே துவாரம், ஊடு செல்லக்கூடிய துவாரம். கவுட்டு வச்சுட்டு பார்த்தா அங்கால தெரியும், விளங்கு தானே. ஆனால் இதில் சில நன்மைகள் காணப்படுது. என்னென்னு சொன்னால், அந்த கட்டுமானம் கட்டியிருக்கிற பாருங்க, நான் அதை என்னத்துக்கு இந்த கற்கள் பயன்படுத்துகிறேன்னு சொன்னால், இது ஒரு சுமைதாங்காச்சுவர். இப்போ கலமுள்ள கல் இருக்குத்தானே, அது முதல் பார்த்தா கலமுள்ளதும் சுமைதாங்க மாட்டாது. இதுவும் சுமைதான், தனியை கட்டினோம்னு சொன்னால் சுமைதாங்க மாட்டாது, ஆனால் சுமைதாங்க பண்ணலாம். ஏனென்று சொன்னால் இப்போ பாருங்க, அந்த குழி ஊடு செல்லக்கூடிய என்று சொல்லிக்கல, அது 400 x 100 x 200 mm அளவில் வருகுது. அதனுடைய நெருக்கல் வலிமை, செங்கல் இப்படி செங்கல்லும் இருக்குதான், இதில் நெருக்கல் வலிமை கிட்டத்தட்ட 1.2 N வெக்கத்தில் மில்லிமீட்டர் வெக்கத்திலாக இருக்கும். ஒற்றை மாடி சாதாரண கட்டிடங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். ஆனால் இந்த கட்டிடங்கள் உயர்ந்து என்று போயிக்கல, சில கிட்டத்தட்ட அது 6 அப்படி போய்கண்டு இருக்கேக்கலாம். இந்த நெருக்கல் வலிமை கிட்டத்தட்ட அது 41.2 N வெக்கத்துக்காக பயன்படுத்தப்பட வேண்டி இருக்கும். ஆனால் இதை தனியாக கட்டைகளை சுமை தாங்க மாட்டாது, ஆனால் சுமை தாங்கக்கூடியதாக மாற்றலாம். இதை குழி ஊடு செல்லக்கூடியது, துளை ஊடு செல்லக்கூடிய கல்ல நாங்கள் சுமை தாங்கு சுவர்களாக மாற்றலாம். ஏனென்று சொன்னால் அதுக்குள்ளே கொங்கிரீட்டை போட்டு விடுறது. இந்த நலிந்த கொங்கிரீட்டுன்ற ஒரு கொங்கிரீட் இருக்குது. இந்த நலிந்த கொங்கிரீட் என்று சொல்லுவது 1:4:8, அதாவது 1 சீமெண்ட், 4 மணல், 4 மணல் என்ன 8 சல்லியை போட்டு போடலாம். அதில் 1:3:2 சாதாரண கொங்கிரீட்டை பயன்படுது. நலிந்த கொங்கிரீட் வேறு, சாதாரண கொங்கிரீட் வேறு. நலிந்த கொங்கிரீட் என்று சொல்கிறது 1:4:8, சாதாரண கொங்கிரீட் என்று 1:3:6. மற்றது இன்னும் தேவை என்றால், அந்த நாங்கள் இந்த மாதிரி படத்தில் காட்டின மாதிரி கம்பிகளை போட்டு அந்த அதாவது அந்த துளையின் ஊடாக கம்பிகளை செருவி அந்த கம்பிகளுக்குள்ளே வலுவூட்டப்பட்ட கொங்கிரீட், 1, 2, 4 வலுவூட்டப்பட்ட கொங்கிரீட்டை போட்டு இன்னும் பலம் வாய்ந்த கட்டுமானமாக மாற்றலாம். அப்படி நாங்கள் போடேக்க எங்களுக்கு அந்த மால் பெட்டி தேவையில்லை.
மால்பட்டி இருந்தால் என்ன சொல்லுங்க பாப்போம், ஒரு பெட்டி அடித்து தானே கோங்கிரீட் போடணும். இப்போ இதுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. ஆகவே இது ஒரு சிறந்த ஒரு இந்த கட்டுமானம். இது என்னென்னு சொன்னால், அந்த குழி உள்ள துண்டக்கல் அல்ல துளை ஊடு செல்லக்கூடிய கல்லுன்னு சொல்கிறது கொலோ பிளாக்னு சொல்லிவிடும். இதை வந்து இதில் நன்மை இருக்குது என்னென்று சொன்னால், தனிய பாவிஜம் என்றால் சுமை தாங்க மாட்டாது, ஆனால் சுமை தாங்க கூடியது. எப்படி என்று சொன்னால், கொங்கிரீட்டால் நிரப்பலாம், அல்லது கம்பிகளை போட்டு வலுவூட்டப்பட்ட கொங்கிரீட்டை போட்டு நாங்கள் நிரப்பி அதை சுமை தாங்க சுவராக மாற்றலாம். இதுக்கு மால்பெட்டி என்றது, அதாவது அணைவுப்பெட்டி தேவையில்லை. ஆனால் நான் முதப்படிய கலம் உள்ள கல் இருக்கல்லோ அது வந்து சுமை தாங்க மாட்டாது, அதை தெரிஞ்சு வச்சுருக்கோம். சரிதானே. மற்றது நாங்கள் இப்போ பார்த்தது வந்து கொங்கிரீட் கட்டிகளை பற்றி பார்த்துட்டு இருந்தாங்கள் பார்த்துனாங்கள். இந்த கட்டுமான கொங்கிரீட் கட்டிகள் இந்த கட்டுமானம் எல்லாம் நீடு சைக்கிள் கட்டுமானத்துக்கெல்லாம் சேர்ந்தது, விளங்குதுதானே? ரைட். இனி உங்களுக்கு ஒரு சில கேள்வி ஒன்று கேட்கலாம், என்ன மாதிரி என்று சொன்னால், இந்த செங்கல்லுக்கும் துண்டக்கல்லுக்கும் பயன்பாட்டில் உள்ள அனுகூல பிரதிகூலங்கள் என்று சொல்லி சரியோ, அதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். செங்கல்லும் பயன்படுத்தப்படுது, துண்டக்கற்களும் பயன்படுத்தப்படுது. அதாவது இந்த செங்கல்லை கட்டுறதுக்கு கூடிய நேரம், அதாவது கூடுதலாக நேரம் தேவைப்படும். ஏன்னென்று சொன்னால், பெரிய ஒரு அளவு எடுத்தோம்னு சொன்னால் கனகல்லை பயன்படுத்தணும். அப்போ அந்த கனகல்லை நாங்கள் டெக்னாலஜி, அதாவது டெக்னிக்கல் பயன்படுத்தணும். நேர்மூட்டுகள் இல்லை, இதுக்கு நேர்மூட்டு பார்க்கத்தான் வேணும், ஆனால் அந்த நேரம் எடுக்கும். என்னென்னு சொன்னால், அந்த செங்கல்ல சிறிதாக செய்து வச்சிருக்கிறார், ஒரு ஆள் கையாள கூடிய மாதிரி தான் செங்கலை செய்து வச்சிருக்கிறார், விளங்குதானே? ஒரு ஆளை எடுத்து கட்டலாம், ஆனால் கனகல்ல கட்ட வேண்டி வேறு ஒரு சந்தர்ப்பத்தில். ஆனால் துண்டக்கல்ல ஒப்பீட்டளவில் பார்த்தால் விரைவாக கட்டக்கூடியதாக இருக்கும், ஆகவே குறுகிய நேரத்தில் கட்ட முடியும். ஒரு அளவு எடுத்து தான் அந்த அளவை எடுத்து பார்த்தமா இருந்தால் அந்த கல்லை செங்கல்ல கட்டுறதுக்கு கூடுதலான நேரம் எடுக்கும், துண்டக்கல்லுக்கு குறைய நேரம் எடுக்கும். மற்றது இந்த செலவை பற்றி, செங்கல் கொஞ்சம் செலவு கூடத்தான் அந்த அளவோட ஒப்படை என்று சொன்னால், ஒரு துண்டக்கல்லின் அளவோட ஒப்படைக்க செங்கல்லின் செலவு கூடவாக இருக்கும், ஒரு குறைந்த செலவாகவும் இருக்கும். மற்றது உடனடியாக அதை தயாரிக்கக்கூடியது, இதை துண்டக்கல்ல நாங்கள் உடனடியாக தயாரிக்கலாம், செங்கல் கொஞ்சம் காலம் எடுக்கும். மற்றது குளிர்மையானது என்ன, அதாவது செங்கல் கட்டுமானத்தில் இருக்கிற வசிக்கிறவருக்கும் என்ன, செங்கல் கட்டுமானத்தில் கட்டி வீடு கட்டி இருந்தால் அதை விட துண்டக்கல்லில் கட்டுறவங்க வெப்பத்தன்மை கூடவாக இருக்கும். மற்றது இந்த அதிர்வுகளெல்லாம் இந்த துண்டக்கல் தாங்கக்கூடியது, ஆனால் செங்கல்ல ஓரளவு குறைவாக தான் தாங்கும். ஆனால் வலிமை அதிகம், துண்டக்கல்ல வலிமை அதிகம், ஆனால் செங்கல்லில் வலிமை குறைவென்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா அப்படியான கேள்விகளும் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டியது கண்டகல் வகைகள். கண்டகல் என்றது சொல்கிறது என்னென்று சொன்னால், நீங்கள் பார்த்துருப்பீங்கள், கண்டகல் என்று சொல்லிவிடும், கருங்கல் ரெண்டெல்லாம் நாங்கள் கட்டுமானத்தில் அரைஞ்சிருப்பீங்கள், கட்டுமான நடைமுறை உள்ளதை பார்த்துருப்பீங்கள். நிச்சயமான வடிவத்தையும் அளவையும் கொண்டு கட்டாத காட்ட முடியாத இயற்கையில் இருக்கும் கற்களில் இருந்து அமைப்பு பொருளாக உடைக்கப்படு பயன்படுத்தப்படுது. இந்த கற்கள் வந்து என்னத்தில் எந்த கல்லேருந்து எடுக்கப்படுறோன்னு உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் மெட்டீரியல்ஸில் சிலவில் படிச்சிருக்கலாம். என்றாலும் நான் இருக்க இதை சொல்ல வேண்டி கிடக்குது. இந்த கண்டகற்கள் கருங்கற்கள் என்றது வந்து, கருங்கற்கள் பயன்படுத்தப்படுறது தீப்பாறை, அதாவது பாறைகள் வந்து தீப்பாறை, அடுதல் பாறை, உருமாறு அடுதல் பாறை என்றெல்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் இதில் வந்து தீப்பாறையிலிருந்து அந்த கற்கள் எடுக்கப்படுது. சரிதானே. அப்போ தீப்பாறை எடுக்கப்படுற அந்த கருங்கற்களில் வந்து குவார்ட்ஸ், மைக்கா, களிக்கல் என்ற மூன்று வகையான கனிமங்கள் இந்த கருங்கல்லில் இருக்கிறதால அந்த கருங்கல்லில் வந்து ஒரு சிறந்த கல்லாக காணப்படுது. ஆனால் நாங்கள் சுண்ணாம்பு கல்லையும் பயன்படுத்துகிறோம், விளங்குதானே? அப்போ சுண்ணாம்பு கல்லை விட கருங்கல் வந்து கூடின வலிமையை தாங்கக்கூடியதாக இருக்கும, அதை நாங்கள் உடைத்து எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுக்கிறேன்ற ஒரு கேள்வி கேட்டால், நாங்கள் குவாரியில் உடைத்து எடுத்து கிரஷரில் கொண்டு வந்து சைஸ் சைஸாக உடைக்கிறோம். அப்போ உடைக்கப்படுற இடத்துல வந்து ஆப்பு முறையில் உடைக்கலாம், ஆப்பு வச்சு சுத்தியில் பாவச்சு உடைக்கலாம், அல்லது வெடி வச்சு உடைக்கலாம். சரியோ? அப்படியான பல முறைகளில் நாங்கள் கற்களை ஆப்பு முறையில் உடைக்கலாம், கிளறி எடுக்கலாம், அல்லது வெடி வச்சு உடைக்கலாம். இப்படியான முறைகளில் கற்களை உடைச்சி எடுத்துக்கொண்டு வந்து வெவ்வேறு அளவுகளில் கிரஷரில் போட்டு நாங்கள் உடைக்கிறோம். அப்படி தூள் கற்களும் இருக்குது, பெரிய கற்களும் இருக்குது. ஆகவே இந்த கற்கள் வந்து நாங்கள் கண்டகல்லில் கட்டப்படுறதுக்காக பல வகையான கற்கள் இருக்குது. அதில் முக்கியமாக கிருணைக்கல்லில் இடதா, கிருணைக்கல்னு சொல்கிறது கருங்கல்லாம், கருங்கல்ல தான் கூடுதலாக பயன்படுத்துகிறோம். சில இடங்களில் சுண்ணாம்பு கற்களும் பயன்படுத்தப்படுது. அந்த கற்கள் வந்து உண்மையாக நான் வடிவத்தை பார்க்கணும். இந்த கற்களின் வடிவம் வந்து ஒரு, அதாவது கோணல் வானலாக இருக்குது, நீங்கள் பார்த்துருவீங்களே, என்ன கரடு முரடு தன்மை, கோணல் வடிவமாக எல்லாம் இருக்கும். அப்போ கற்கள் வந்து அதை முக்கியமாக கவனிக்கும். அப்படி இருக்கிறதால எங்களுக்கு அந்த இணைப்பு நல்லது, விளங்குதான்? இந்த கருங்கல் இணைப்பு ஃப்ரிக்ஸ், அதாவது ஒன்று ஒன்று கொழுவி கட்டக்கூடிய நன்மை இருக்கும். அதனுடைய தான் அந்த அத்திவாரத்தில் பெரிய அணைக்கட்டி சுவர்கள் அதுகளெல்லாம் இந்த கருங்கற்களால் கட்டப்படுது.
கண்டகளால் கட்டப்படுது. சரிதானே? அப்போ அந்த கண்டகளின் உண்மையான அளவு வந்து உங்களை எக்ஸாமுக்கு கேட்டால் அத்திவாரத்தில் பயன்படுத்தப்படும் இந்த கருங்கல் கண்டகற்களின் அளவு என்னென்று கேட்டால் 225-150 மில்லிமீட்டர்னு சொல்லலாம். ஆனால் சில இடங்களில் பெரிய கட்டுமானங்களில் 300-450 பயன்படுத்தப்படுது. ஆனால் பொதுவாக எது பயன்படுத்தப்படுறேன் கேட்டால் நீங்கள் 150-225 என்ற அளவில் தான் நாங்கள் பயன்படுத்தப்படணும் என்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிதானே? அப்போ கருங்கலின் அளவு கண்டகல் கட்டில் கருங்கலை பயன்படுத்தி கட்டப்படும், இதற்கு பயன்படுத்தப்படும் எல்லாம் தந்திருக்கிறோம். கரடாக இருக்கணும், பாரமாக இருக்கணும், சீமேந்தல் களிமண் சீமேந்தால் கட்டலாம், சீமேந்து மணலாலும் கட்டலாம். சீமேந்து மணல் என்று சொன்னால் 1:5 சீமேந்து மணலால் கட்டப்பட வேண்டும். மற்றது இணைப்பு உறுதியாக நாங்கள் ஏன்னு சொன்னால் சில வேளை அந்த கற்கள் வந்து கரடு முரடுத்தன்மை இருக்கும், அந்த கரடு முரடுத்தன்மையை வந்து கவனமாக கட்டப்பட வேண்டும். இப்போ உண்மையாக நாங்கள் அந்த கற்கள் கட்டைகளை கிடையான பாகத்தை கிடையாது தான் வைக்கும். அது கல்லில் வச்சு போட்டு சில வேளை இந்த மேசன் கட்டைகளை பாருங்கள் ஆடி பார்ப்பார் சில வேளையில், இந்த கல் ஆடுதாண்டே ஆடக்கூடாது. சரியானே? அப்போ ஆகவே இந்த கல் வந்து உண்மையான கல் பாகம் கிடையாக வச்சு கட்டணுமென்னு சொல்லப்படுது. நேர் மூட்டு தொடர் மூட்டு வரக்கூடாது. 1:5 மணம் மற்றது ஒரே நேரத்தில் 900 மில்லிமீட்டருக்கு மேலே கட்டாதீங்க. 600-900 மில்லிமீட்டருக்கு கட்டக்கூடாது இந்த கருங்கு. என்னால் அந்த பாரம் கூட கூட அது பின் அகலம் கூடிய அதாவது சிப்பனை பார்க்கும், அந்த கட்டுமானங்கள் அகலை பார்க்கும். சரிதானே? ஆகவே அதே நாங்கள் கவனிக்கப்பட வேண்டி இருக்கு. மற்றது இந்த கற்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய கருங்கற்களுக்கு இருக்க வேண்டிய இயல்புகளை பற்றி எங்களுக்கு தெரியணும். அதாவது கருங்கல்லின் தன்னீர்ப்பு 2:7 மேற்படல் வேண்டும். இதனால் தான் அந்த கட்டுமானம் அதிக சுமையை தாங்கக்கூடியதாக இருக்கும். உண்மையாக நாங்கள் இந்த செங்கல்லை பற்றி படித்தோம், கொங்குரி கட்டியை பற்றி படிக்கினாங்க. அதை விட இந்த கருங்கல் கட்டுமானம் பலம் வாய்ந்தது. சரிதானே? அதை நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோணும். அதுக்காக தான் அந்த அத்திவாரங்கள்லாம் கட்டப்படுது. கருங்கற்களை வந்து கட்டுறதுக்கு முதல் 24 மணித்தியாலம் கண்டாலும் நீரில் அமிழ்த்தி வைக்கப்படும் பொழுது என்ன நீரில் அமிழ்த்தி வைக்கப்பட்டு நிறுத்து பார்த்தால் 5 வீதத்துக்கு மேலே நீரை உறிஞ்சக்கூடாது. ஏனென்றால் அந்த கற்களும் உண்மையாக நீரை உறிஞ்சக்கூடாது, அதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். எவ்வளவு 5 வீதத்துக்கு மேலே 24 மணித்தியாலங்கள் அந்த கல்லை நினைஞ்சு போட்டு எடுத்தால். ஆனால் செங்கல்லில் வந்து நாங்கள் படுத்தினாங்க அதுவும் 24 மணித்தியாலங்கள் தான். என்ன இது 5 வீதம், அது கிட்டத்தட்ட 20 வீதம் செங்கல். அது கொஞ்சம் ஒப்பிட்டு இல்லையா கேப்பின் வந்த கேள்வி கவனமாக இருக்கணும். சரியானே? ரைட். அடுத்து நீடித்திருக்கக்கூடிய இதுக்கு இன்னொரு சோதனை செய்யலாம். இந்த கட்டுமானத்தில் வந்து சில வேளையில் நான் பிளேடால் சுரண்டி பாக்கியில் தூளூளாக பறக்கக்கூடிய கற்களும் இருக்குது. அதுக்காக இந்த அமில சோதனை ஒன்று செய்கிறோம். சரி, அமில சோதனையில் போட்டு இந்த கற்களில் என்ன மாதிரி இந்த மேற்பரப்பு உருகு அந்த போதண்டை எல்லாம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். மற்ற இன்னும் பண்ணமாட்டால் கத்தியால கீறி சுத்தியலால் மெல்லவாக மோதி பார்த்து கத்தியால கீறி பார்க்கலாம், அதில் சுத்தியலால் மேலே மோதி பார்த்தும் இந்த கற்களை நாங்கள் இது சிறந்த கல்லாண்டதை பரிசோதிக்கக்கூடியதாக இருக்கும். அதான் கருங்கல்லக்கூடிய இயல்புகளில் இதை கவனிக்க வேண்டி இருக்கு. சரிதானே? அடுத்தது கருங்கல் கட்டின் போது கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள், இது முக்கியமான ஒன்று. சரியோ? இது கண்டகல் கட்டுமானம் என்றும் உங்களுக்கு கேள்வியாக இருக்கலாம், கருங்கல் கட்டுமானமாகவும் உங்களுக்கு கேள்வியாக இருக்கலாம். அதாவது கருங்கல்லின் படுக்கையில் தட்டையான மேற்பரப்புகளை வைத்தல் வேண்டும். தட்டையாக இருக்கணுமா கிடையாக இல்லை தட்டையாக. அடுத்து ரெண்டாவது, ஒவ்வொரு மீட்டர் இடையிலும் சுவரின் தடிப்புக்கு அத்திவாரத்தின் தடிப்புக்கு சமனான அளவுள்ள அதை நாங்கள் அந்த ஊடுகள் என்று சொல்லி படிச்சிருப்போம், நீங்களும் படிச்சிருப்பீங்கள். அந்த அத்திவாரத்தின் அகலத்தக்கதாக ஒரு கிடையான கல்லை வச்சு விடுவினோம். அது ஏனென்று சொன்னால் பலத்தை கொடுக்கறதுக்காக கிடையாக 1 மீட்டர் மேற்பகுதியில் 1 மீட்டராக வச்சு கொண்டு போகலாம். சரிதானே? ஊடுகள் த்ரூ ஸ்டோன்னு நீங்களே சொல்லிவிடும். சரிதானே? ரைட். அதே மாதிரி நிலக்குத்து மூட்டுகள் ஒரே நேர மூட்டில் இருக்கக்கூடாது. இந்த கட்டுமானத்தை கட்டைகளை நேர் மூட்டும் உண்டா நேராக வரக்கூடாது. அப்படி நேராக வந்தால் என்ன நடக்கும்? வெடிப்புகள் வரப்பாக்கும். அப்போ அதுக்காக சிறிய சிறிய கற்களை நாங்கள் அதாவது அந்த நீர் மூட்டு வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு கல்லை வைக்கணும். அதை விட அந்த கற்களை நாங்கள் கட்டிக்கண்டு போகிறக்களை சிறிய வெளி வரலாம். இப்போ பாருங்கோ, செங்கல்ல கட்டைகளை கொங்கிரி கட்டிய கட்டைகளை வெளி வாடுறது குறைவு. ஆனால் இது அந்த கற்கள் வந்து ஒரு விருத்தம் இல்லாத கல், அப்போ சில கட்டிக்கண்டு போகிறக்களை வெளி வரும். அப்போ அந்த வெளியை நிரப்புறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் சிறிய சிம்பு கற்கள் என்று சொல்கிறது, ஸ்போல் என்று சொல்லி சிம்பு கற்களை வைக்கிறதன் மூலம் அந்த இடவழியை நிரப்பலாம். அப்படி இடவழியை நிரப்பிங்க சாந்தின் அளவையும் குறைக்கலாம். விளங்குதானே? ஊடுகள் ஏன் பயன்படுத்தப்படுது என்று சொன்னால் அது பலத்தை கொடுக்கறதுக்கு, சிம்பு கற்கள் ஏன் பயன்படுத்தப்படுது என்று சொன்னால் அது இடவழியை சிறிய இடவழிகள் நிரப்பி சாந்தின் அளவை குறைக்கிறதுக்கான நீங்கள் எழுதணும். அது கிட்டத்தட்ட இந்த 100 மில்லிமீட்டர் அளவான கற்கள் என்று சொல்லிவிடும். உண்மையாக நாங்கள் கடசார் கற்கள் என்று இல்லாமல் சொல்லிவிடும். வேறு என்ன
அப்படியான கற்கள் என்று இந்த ஊர்வலமையில் சொல்கிற பெயர்கள் அப்படி இருக்குது. சரிதானே? அப்போ அதுக்காகவும் சில கற்களை கொஞ்சம் பறிப்பேன். வேணுன்னு சொன்னால் அதுக்காக பெரிய கல்ல உடையாமல் இந்த சிம்பு கற்களும் கொஞ்சம் கற்களை பயன்படுத்தப்பட வேண்டி இருக்கும் என்றபடியாக அதையும் நான் உடைத்து எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. மற்றது கற்கள் வந்து கழுவப்பட்டு பயன்படுத்தப்பட வேண்டும். எப்போவும் நாங்கள் கட்டிட நிர்மாணத்துறையில் கற்களை பயன்படுத்திக்கல கழுவி பயன்படுத்தப்படணும்னு சொல்லப்படுறது, ஆனால் கழுவுறது குறைவு. ஆனால் நாங்கள் படிக்கல அந்த கற்கள் கழுவு பயன்படுத்தப்படணும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம். கருங்கல் கட்டுமானம் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள் கட்டிடத்தில் அத்திவாரமாக பயன்படுத்தப்படுது. இப்போ நாங்கள் அதிகமாக சாதாரண வீடு கட்டதாக இருக்கலாம், பெரிய கட்டிடங்களாக இருக்கலாம், இடையிடையே தூண்களை போட்டு அந்த தூண்களுக்கு இடையில் இந்த கண்ட கருங்கல்லால் அத்திவாரம் கட்டுறதை நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்கள். என்னென்னு சொன்னால் சுமை எடுத்து இல்லாத்து பரப்புறது அதுக்கு ஒரு நன்மையாக இருக்குது அந்த அத்திவாரம். அடுத்து எல்லை மதில், ஒரு எல்லை மதில் பவுண்டரி ஓல்னு சொல்லி எல்லை மதில் கட்டுறதாக இருந்தால் செங்கல்லால் கட்டணுமாக இருந்தால் நீங்கள் இந்த கருங்கல்லால் அல்லது கண்டகல்லால் அத்திவாரத்தை கட்டலாம். அடுத்து பாலங்கள், இப்போ சில இடத்த பாருங்க பாலங்கள் கட்டப்பட வேண்டி இருக்கும். அந்த பாலம் கட்டுறதுக்கு மேலே தகடுகள் கொங்குரி தகடுகள் பொருத்த வேண்டி இருக்கும். அப்படி கட்டேக்கில் இது அந்த பாலத்தை தாங்கிறதுக்காக அந்த தகடுகளை தாங்கிறதுக்காகவும் இந்த கருங்கல்லால் நாங்கள் கட்டுகளை கட்டலாம். அதை விட அணைச்சுவர் என்று சொல்ல ரிட்டைனிங் வால் அணைச்சுவர் என்று சொல்லி இப்போ குளக்கட்டுகள் குளக்கில் வந்து குளத்து தண்ணி வெளியே வராமல் குளத்தில் மண்ணரிப்பு ஏற்படாமல் கடற்கரை பக்கத்தில் கடலரிப்பு ஏற்படாமல் அப்படியான சந்தர்ப்பங்களில் அணை சுவர்கள் கட்டப்படுறது. இந்த அணை சுவர்கள் வந்து கட்டுறதுக்கு அந்த கால முன்னே காலங்களில் இருந்து இந்த கருங்கல் கட்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதை நீங்கள் பார்த்தும் இருப்பீங்கள். சரிதானே? அப்போ அணை சுவர் என்று சொல்கிறது குளக்கரையிலும் கட்டலாம், கடற்கரையிலும் கட்டலாம். இப்போ ஒரு குளக்கரத்து பக்கத்தில் கடற்கரை பக்கத்தில் கட்டிடம் கட்டணுமா இருந்தால் இந்த அணை சுவரை கட்டி போட்டு நான் பக்கங்களில் மண்ணை நிரப்பி கட்டிடங்களை கட்டலாம். சரிதானே? அப்போ அணை சுவர் கட்டுறதுக்கும் இந்த கருங்கல் பயன்படுத்தப்படுது. அடுத்து அலங்கார சுவர். இந்த அலங்கார சுவர் என்று சொல்கிறது சில இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் வில்வளைவுகள் கூடி கட்டப்பட்டிருக்கு. செங்கற்களில் வந்து வில்வளைவுகளை கட்டலாம், கொங்குரி கட்டியிலும் கட்டலாம். அதே மாதிரி இந்த பழைய அரண்மனைகள் அதிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில இடங்களில் இந்த கருங்கல்ல பொழிஞ்சு பழைய கோயில்கள் அப்படியான என்ன வழிபாட்டு தலங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இந்த கருங்கல்ல பொழிஞ்செல்லாம் கட்டியிருக்கணும். சரிதானே? அப்போ அலங்கார சுவர்களும் கட்டலாம். அணை சுவரும் வேறு அணை கட்டு வேறு. அணை சுவர் என்று சொல்கிறது தடுத்து கட்டுறது, அணை கட்டுன்னு சொல்கிறது நீரை தடுத்து கட்டுறதாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ கருங்கல்ல கட்டு பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பத்தை பற்றி இப்போ சொல்லப்பட்டிருக்கு. இந்த கருங்கல் கட்டுகளில் கண்டகல் கட்டின்ற முன் தோற்றம், அதாவது இதில் பயன்படுத்தப்படுவதற்கு தொழில்நுட்ப முறைகள் சிலது பயன்படுத்தப்பட வேண்டும். பாருங்க, அந்த கருங்கல் கட்டு வந்து அத்திவாரம் கட்டப்பட்ட முறை, இது சாதாரண ஒரு கட்டு. இப்போ இதுக்கு வந்து சிம்பு கற்கள், நம்ம முதல் சொன்ன மாதிரி சிம்பு கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும், ஊடு கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும், அது முன்தோற்றமும் காட்டப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் ஒரு அத்திவாரம் கட்டப்படுற இதுவும் காட்டப்பட்டிருக்கு. அப்போ இதில் நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னென்றால் நேர்மூட்டு வரையில் கவனிங்கோ, இடையிடையே அந்த சாந்து இந்த அளவு கூடாமல் சிம்பு கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிற கவனிங்கோ, ஊடு கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதையும் நீங்கள் கவனிச்சு பார்க்கலாம். இப்போ இந்த கட்டுமானம் கட்டைக்கில் எங்களுக்கு முக்கியமாக இது கவனிக்கப்படாவிட்டால் அந்த கட்டுமானத்தில் பலன் குறைகிறது சந்தர்ப்பம் இருக்குது. ஆகவே இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். கட்டுமானத்தில் கருங்கல் கட்டுமானத்தில் வந்து கண்டகல் கட்டுமானத்தில் இன்னொரு கட்டுமானம் இருக்குது. அதில் நாலஞ்சு வகை இருக்குது. அதில் ஒன்று தான் முதல் சொன்னது. ரெண்டாவது வந்து வரிகளற்ற சதுரித்த கருங்கல் கட்டு. வரிகளற்ற இப்போ என்னென்று சொன்னால் அந்த முதல் பார்த்த கருங்கல் கட்டு இருக்கல்லோ கண்டகல் கட்டில் சும்மா கட்டுறான். என்ன அளவு இல்லாது 150 225 கல்ல கட்டுறோம். அது சிம்பு கற்களும் மற்றது ஊடு கற்களையும் வச்சு கட்டிக்கொண்டு போகிறோம். ஆனால் இந்த கட்டுமானம் கொஞ்சம் வித்தியாசம். சரியோ? அந்த கற்களை பொழியப்படும், முன்பக்கம் மட்டும் பொழியப்பட்டு இல்லை சதுரிக்கப்படும். கவனிக்கணும் என்னென்னு சொன்னால் ஒரு கல்லை எடுத்து முன்பக்கத்தை பொழிகிறது, சுத்தியலால் ஒளியால் பொழிஞ்சு அதை சதுரிக்கப்படுறேன்னு சொல்கிறது. அப்போ ஒரு கருங்கல்லையோ அல்லது ஒரு கண்டகல்லையோ எடுத்து முன்பக்கத்தை பொழிஞ்சு வச்சு கட்டப்படும், ஆனால் வரி வீணப்பட மாட்டாது. அதில் பாருங்கோ அந்த கட்டுறவர் வந்த அந்த கல்லை கட்டிக்கொண்டிருக்கிறார். அந்த கல்லை பாருங்கோ முன்பக்கம் பொழிஞ்சிருக்கு, ஆனால் ஒரு அளவுகள் நண்டு இல்லை, சும்மா அப்படி கட்டிக்கொண்டு போகிறார், நெருக்கி நெருக்கி வச்சுக்கொண்டு போகிறார். ஒரு கிடையான மூட்டொண்டும் இல்லை. இப்போ செங்கட்டுகள் மாதிரியோ அல்லது கொங்கல் கட்டி மாதிரியோ அது நீடுசைக்கல் கட்டுமான முறையும் பயன்படுத்த இல்லை, ஒரு முறையும் பயன்படுத்த, ஆனால் நேர்மூட்டு வராமலே வச்சு கட்டிக்கணும். அப்போ முன்பக்கம் மட்டும் பொழியப்பட்டு சதுரிக்கப்பட்டு கட்டப்படுற கருங்கல் கட்டை சொல்கிறது வரிகளற்ற கண்டகல் கட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் வரி வீணப்பட மாட்டார், கிடையான வரி இராது.
சரிதானே? ஆகவே இது ஒரு முன்பக்கம். எப்படியான கட்டங்கள் கட்டப்படலாம் என்று சொன்னால், கிணறு கட்டுற கிணறுகள் கட்டுற கட்டுமானங்கள், பொலிகள் கட்டுமானங்களில் இந்த முன்பக்கத்தை பொழிஞ்சு கட்டுற கட்டுமானம் இருக்கு, சரிதானே? அடுத்தது வரிகள் உள்ள சதுரித்த கரங்கள் கட்டு. இந்த முதலாவது பார்த்தனாங்கள் வரிகளற்றது, இது வரிகள் உள்ளது. இதிலே ஒரு வித்தியாசம் இருக்கு என்னென்னு சொன்னால், முன்பக்கம் மட்டும் பொழியப்படும், ஆனால் இடையிடையே வரி பேணப்படும். விளங்குதானே? இந்த கொஞ்சம் கவனிக்கணும். என்னென்றால், வரிகளற்ற என்று சொன்னால் முன்பக்கம் பொழியப்படும், ஆனால் வரிகள் இருக்க மாட்டாது. ஆனால் இங்கே முன்பக்கம் பொழியப்படும், இடையிடையே வரிகள் பேணப்படும். ஆனால் இதுவும் அதை விட இது கொஞ்சம் அழகாக இருக்கும். விளங்குதானே? மற்ற நேராக இருக்கும், அழகாக இருக்கும். முன்பக்கத்தில் டெக்கரேட் வேலைகள், அந்த கல்லில் பொழிஞ்ச வேலைகள் எல்லாம் அதில் செய்துவிட்டால் இன்னும் அழகாக இருக்கும். ஆகவே கட்டுமானத்தில் வரிகள் உள்ள கண்டங்கள், வரிகள் அற்ற சதுரித்த கண்டங்கள் என்று இருக்கின்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம். அடுத்தது பொலிகள் வேலை. பாருங்கோ, நான் இப்போ கட்டுமானத்தில் வந்து கண்டங்கள் கட்டுமான கரங்கள் கட்டுமானம் என்று சொல்லியிருக்கிறேன், வரிகள் உள்ள கரங்கள் கட்டுமானம் என்று சொல்லியிருக்கிறேன், வரிகளற்ற கரங்கள் கட்டுமானம் என்று சொல்லியிருக்கிறேன். அதை விட வித்தியாசமாக இன்னொன்று இருக்குது, பொலிகள். இது அஸ்லார் கட்டு என்று சொல்லிவிடும். அஸ்லார் கட்டு என்று சொன்னால், அந்த ஒரு கருங்கல்லாகோ அல்லது கண்டகல்லையோ ஆறு பக்கம் பொழியப்படும். சதுரித்த கல் என்றால் என்ன? ஒரு முன்பக்கம் மட்டும் பொழியப்படும். ஆனால் பொலிகள் கட்டு என்று சொன்னால் ஆறு பக்கமும் பொழியப்படும். ஆனபடியால் இந்த கற்களின் உயரம் 300 இருந்து கிட்டத்தட்ட 450 மில்லிமீட்டர் அளவாக இருக்கும். இந்த கல்லை செதுக்கிறது காரணமாக எங்களுக்கு செலவு கூட மற்ற இந்த கல்லின முன்பக்கத்தில் டெக்கரேட் பண்ணலாம். பல முறையான செக்கிற உளியால் செதுக்கிறது, சரியோ இப்படியான டெக்கரேட் கீறி விடுறது, அப்படியான படங்களை நாங்கள் அதில் செதுக்கி அழகுபடுத்தக்கூடிய கட்டுமானம் இந்த பொலிகள் கட்டுமானம். இது இந்த சாந்து தடிப்பு வந்து மிகவும் குறைவு, கிட்டத்தட்ட ஒரு 3 மில்லிமீட்டர் அளவிலே கூடிய இந்த சாந்து கலவையை நாங்கள் பயன்படுத்தலாம். செதுக்கல் வேலை செய்கிறதாலையும் இந்த கற்களை உயரமான இடத்துக்கு தூக்கி வைக்கிற ஒரு பிரச்சனையாலையும் இந்த செலவு கூட. இந்த கற்களை உடையாமல் தூக்கி வைக்கணும். இப்போ அதிகமாக பார்த்துருவீங்கள் அரண்மனைகள், முன்னே காலத்து அரண்மனைகள், மற்றது பழைய கோயில், இந்த கோயில் மண்டபங்கள், இதுகளெல்லாம் இந்த கருங்கல்லால் கட்டி ஆறு பக்கம் பொழிஞ்சு நல்ல வடிவாக இருக்கும். இந்த கட்டுமானம் பலம் வாய்ந்த கட்டுமானம், ஆனால் செலவு கூடிய ஒரு கட்டுமானம். காலநிலையால் அதிகம் பாதிப்படைய மாட்டார். விளங்குதானே? நீண்ட காலத்து பயன்படும், எத்தனையோ வருடத்துக்கதாக நீண்ட காலம் சேவையாற்றி கொண்டிருக்கு இந்த பொலிகள் கட்டுமானம். இந்த கட்டுமானத்தில் வந்து நாங்கள் வில் வளைவுகள் கூடி கட்டப்பட்டிருக்கு. இந்த பொலிகளில் வந்து வில் வளைவாகவும் கட்டப்பட்டிருக்கு, சரிதானே? ரைட். அப்போ பொலிகள் கட்டுமானம் வேண்டாம் என்னென்னு நீங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். அதனுடைய படங்களில் பொலிகள் கட்டுமானத்தின் படம் காட்டப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு படத்துக்கு வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டங்கள் கட்டுமானம் வேண்டால் என்ன, வரிகள் உள்ள கண்டங்கள் கட்டுமானம் என்றால் என்ன, வரிகளிட்ட கண்டங்கள் கட்டம் சதுரித்த கண்டங்கள் கட்டுமானம் என்றால் என்னன்றதை வித்தியாசமான படங்கள் மூலம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கேட்கலாம். அந்த படத்தை பார்த்து நீங்கள் உடனடியாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கணும், சரிதானே? அப்போ இந்த முக்கியமாக பொலிகள் கட்டுமானம் இப்படித்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இதை நினைக்கக்கூடாது, கொங்கரிய கல் கட்டுமானம் செங்கல் கட்டுமானம் நினைக்கக்கூடாது. சாதாரண கரடம்போட தன்மை இருக்குது, பார்த்தா தெரியும், சரிதானே? பொலிகள் கட்டுமானத்தில் அஸ்லாப் கட்டுமானம் இது. மற்றது இந்த கொங்கிரீட் கட்டுமானத்துக்கும் செங்கல் கட்டுமானத்துக்கும் அப்போதை பார்த்தனாங்கள் உண்டு. இது கொங்கிரீட் கட்டுக்கும் செங்கல் கட்டுக்கும் விளங்குதானே? முதல் பார்த்தனாங்கள் செங்கல் கட்டுக்கு கொங்கிரீட் கட்டுக்கும். இது கொங்கிரீட் திண்மக்கல் கட்டுமானம் செங்கல் கட்டுமானம் என்றதை திரும்ப பார்க்க வேண்டி கிடக்குது. பலமான கட்டுமானம், பலம் குறைந்த கட்டுமானம். இதை பற்றி நீங்கள் இணைப்பு சார்ந்து அதிகமாக தேவைப்படும். மற்றதில் பாருங்கோ, இந்த கொங்கிரீட் திண்மக்கல் கட்டுமானம் பலமானது, பலம் குறைந்தது. முதல்ல நான் அதை பற்றி சொன்னேன், விளங்குதானே? ஏனென்னு சொன்னால், இதில் அந்த படிச்சு போட்டு கொங்கிரீட் திண்மக்கல்ல படிச்சு போட்டு நாங்கள் படிச்சுன்னு போகல, சில உள்ளவங்களுக்கு குழப்பம் பெறக்கூடாதுன்றதுக்காக இந்த உடைகிற தன்மையெல்லாம் இருக்குது. இந்த கல்லில் பாருங்கள், செங்கல் உடைகிற தன்மை இருக்குது, மற்றது அமைக்கிற நேரம் அதிகம் இருக்குது, முதலையும் சொன்னேன், சரிதானே? அப்போ இதை நீங்கள் ஒருக்கா நோட் பண்ணணுமண்டபடியாக திரும்பவும் இதை நாங்கள் போட்டதில் தாரம். அதை நீங்கள் இதை வடிவாந்த அதாவது கவனம் எடுத்து படிக்கணும். இந்த கேள்விகள் ஒப்பீடு ரீதியாகவும் வேறுபடுத்த ரீதியாகவும் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ரைட். மற்றது இப்போ நாங்கள் வளையிற இந்த கட்டுமானத்தை பற்றி பார்த்தனாங்கள். இந்த கட்டுமானத்தில் செங்கல் கட்டுமானம், கொங்கிரீட் கல் கட்டுமானம், மற்றது பொலிகள் கட்டுமானங்கள், கண்டகல் கட்டுமானங்கள் என்று பல விதமான கட்டுமானங்களை பற்றி படிச்சிருக்கிறோம். அதில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடியது செங்கல் கட்டுமானம் பெற வேண்டபடியால், இந்த செங்கல் கட்டுமானத்துக்கு என்னென்ன மாதிரியான சிமெண்ட் கலவைகள் பயன்படுத்தலாம், அதனுடைய மூலப்பொருட்களுடைய தன்மை என்னென்றதை பற்றி நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு. அதில் கட்டுமானத்துக்கு பயன்படுத்தப்படும் சிமெண்ட், மணல், நீர் போன்றவற்றுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள்
என்னென்னு சொன்னால் இப்போ பாருங்கள் சீமேந்து. இப்போ சீமேந்து என்று சொல்கிறது பல வகையான சீமேந்துகள் பாவநிலை இருக்குது. விரைந்து அடையின் சீமேந்து, விரைந்திருகின் சீமேந்து, சாதாரண போட்லைன் சீமேந்து, மேசனரி சீமேந்து என்றெல்லாம் பல வகையான சீமேந்துகள் பாவநிலை இருக்குது. பொதுவாக செங்கல் கட்டுமானத்துக்கு பயன்படுத்தப்படும் சீமேந்து என்னென்று கேட்டால் சாதாரண போட்லைன் சீமேந்து என்று சொல்லணும். இது வந்து எஸ்எல்எஸ் 107 1847க்கும் ஒன்று வருகிறது. அதை விட எஸ்எல்எஸ் 107 பயன்படுத்துறது சிறந்ததாக காணப்படும். அதுவும் பயன்படுத்தக்கூடாது என்றில்லை, கூடுதலாக பயன்படுத்தப்படுறது எஸ்எல்எஸ் 107. அப்போ இந்த சீமேந்து வந்து 50 கிலோகிராம் பொதிகளாக வெளிவருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் பலவிதமான விற்பனை குறியீடுகளில் வருகிறது. நீங்கள் விற்பனை குறியீடு எழுதக்கூடாது, சாதாரண போட்லைன் சீமேந்துன்றது தான் எழுதணும். சரிதானே? ரைட். மற்றது இந்த சீமேந்தினுடைய கன அளவு என்னென்று கேட்டால், அதாவது இந்த 50 கிலோகிராம் சீமேந்தினுடைய கன அளவு என்னென்று கேட்டால் சைபர் ரசம் சைபர் 3-5 கன மீட்டர் அல்லது மீட்டர் கனம் என்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். மற்றது சீமேந்தை வந்து நாங்கள் களஞ்சியப்படுத்துகிற பற்றி உங்களுக்கு தெரியும். சீமேந்தை கொண்டு வந்தால் ஒரே உயரத்தில் நாங்கள் அடுக்கிறேன்னு சொன்னால் 8-10 பக்கெட்டை தான் பொதியத்தான் அடுக்கணும். நிலத்தில் இருந்து பொதுவாக ஒரு 300 மில்லிமீட்டர் உயரத்தில் அடுக்கணும். ஏன்னா நிலத்தில் உள்ள ஈரம் போகக்கூடாது, சுவருக்கு பக்கத்துலேயும் அடுக்கக்கூடாது. கொஞ்சம் தள்ளி 200 மில்லிமீட்டர் தள்ளி அடுக்கணும். ஒரே உயரத்தில் 8-10 பக்கெட் அடுக்கணும். அதுதான் முக்கியம். விளங்குதானே? மற்றது அந்த அறை வந்து சீமேந்து களஞ்சியப்படுத்துகிற அறையும் வந்து பாதுகாப்பான அறையாக இருக்கும். அது காற்றோட்டம் அதிகம் படக்கூடாது, ஈரம் படக்கூடாது. தரையிலிருந்து ஒரு 300 மில்லிமீட்டர் இருந்தாலும் உயரத்தில் வைக்கணும். விளங்குதானே? அப்போ 8-10 பேக்கெட்டை நாங்கள் அடிக்கினாலும் 2 கிழமைக்கு இருக்கா அந்த சீமேந்தை மாற்றி அடுக்கணும். என்னென்று சொன்னால் சில வேளையில் ஒவ்வொரு பேக்கெட்டுக்கு மேலே அடுக்கேக்க நாங்கள் அந்த சீமேந்து இறுகி போகிற சந்தர்ப்பம் இருக்குது. மற்றது முன்பு கொண்டு வந்த சீமேந்தை முன்கூட்டியே பயன்படுத்தணும். அதெல்லாம் உங்களுக்கு சீமேந்தின் களஞ்சியப்படுத்துகிற முறையில் தெரியணும். ஆனால் நான் இப்போ சொல்லப்பட வேண்டிய விடயம் 90 நாட்களுக்கு அதை பயன்படுத்தணும். கட்டிவர்த்தின சீமேந்தாக இருக்கக்கூடாது. சரிதானே? அதுக்காக தான் அதை சொல்கிறேன். அமைக்கிறது அதாவது அந்த 14 நாட்களுக்கு திருப்பி எடுக்கணுமென்று சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் கட்டிவிடக்கூடாது சீமேந்து. சரிதானே? ரைட். முன்பு கொண்டு வந்த சீமேந்தை முன்கூட்டியே பயன்படுத்தணும் என்றால் முன்பு கொண்டு வந்த சீமேந்துக்கு வேறு பழைய புதுக்கப்பாற சீமேந்தை போட்டால் அது கீழே போயிடும். அதுதான் அந்த வசனங்களை நீங்கள் எழுதணும். சீமேந்து களஞ்சியப்படுத்தப்படும் முறை என்று கேட்டால் சரிதானே? ரைட். அடுத்தது அந்த முதலாவது இந்த சாதாரண போட்லைன் சீமேந்து பயன்படுத்துறது கவனமாக இருக்கணும். என்னென்னு சொன்னால் அது நீரோடு சேர்ந்த உடனே ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு நீரேற்றம் ஏற்பட்டு ஜெலி என்ற ஒன்று உண்டாகப்பட்டு அந்த சீமேந்து கலவை அடைய ஆரம்பிக்கும். சரிதானே? அதாவது சீமேந்துக்கு நீரை சேர்த்தவுடனே அடைய காலம் ஒன்று ஆரம்பிக்கும். எப்படின்னா 30 நிமிடத்துக்கு நாங்கள் அதை பயன்படுத்துவோம். விளங்குதானே? அதுக்காக சோதனைகள்லாம் இருக்குது. இந்த சீமெந்து மெட்டீரியல்ஸ் அதை பற்றி நான் பார்க்க வேண்டி கிடக்குது. இந்த சீமெந்தின் முதலாம் ஆய்வு காலம் இப்போ செட்டிங் டைம் 30 நிமிடம். அதான் இந்த சீமெந்து சாதாரண போட்லைன் சீமெந்த். வேறு வகை சீமெந்துகளும் இருக்குது. விரைவாக அடைகிறது வேறு, இருகிறது வேறு. இது அடைகிறேன்னு சொல்கிறது இந்த சில வழியில் நாங்கள் வேலை செய்யலாம் சந்தர்ப்பம் ஒன்று வரும். அதாவது 30 நிமிஷத்துக்குள்ள அந்த சீமெந்தை நாங்கள் உரிய இடத்துல பயன்படுத்தி போடுவோம். விளங்குதானே? சில இடத்துல 30 நிமிடத்தும் தேவைப்படாது. இப்போ நீர் உள்ள இடத்துல சரியாக அடைய வேண்டி இருக்கும். அது குயிக் செட்டிங் சீமெண்ட் இருக்குது. 5 நிமிஷத்தில் 30 நிமிஷத்தில் அடைய வேண்டிய சீமெண்டை விட 5 நிமிஷத்தில் அடைகிற சீமெண்டும் இருக்குது. விளங்குதானே? அப்போ நாங்கள் கட்டிடமானத்துறையில் செங்கலுக்கு பயன்படுத்தப்படுறது சாதாரண போட்லைன் சீமெண்ட். இது முதலாவது அமைவு காலம் 30 நிமிடமாக இருக்கும். ரெண்டாம் அமைவு காலம் 10 மணித்தியாலங்களாக இருக்கும். அதாவது 30 நிமிடத்தை நீங்கள் பயன்படுத்தணும். 10 மணித்தியாலத்துக்கு பிறகு நாங்கள் இந்த அதாவது கட்டுமானத்துக்கு 2 அமைவு காலம் முடிஞ்சிவிடும். சரிதானே? ஆகவே சீமேந்தினுடைய சாதாரண போட்லைன் சீமேந்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் இந்த சீமேந்து செங்கற் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படுற வாடியாக அதை பற்றி நாங்கள் தெரியும். அடுத்தது நாங்கள் சீமேந்துக்கு அடுத்ததாக மணல். மணலை நுண்திரல் என்று சொல்லுவோம். அதாவது மணலுக்கு தொழில்நுட்ப பெயர் என்னென்று கேட்டால் நுண்திரல். அந்த நுண்திரல் என்று சொல்கிறது நாங்கள் அந்த நுண்திரலை கொங்கிரீட்டுக்கு பயன்படுத்தப்படலாம் அல்லது இந்த கல் அதாவது சார்ந்த இணைப்புக்கு பயன்படுத்தப்படுறபடியால் அந்த மணல் வந்து சிறந்த மணலாக இருக்கும். உண்மையாக மணலின் அரிதட்டு வந்து 1 மில்லிமீட்டர்லேருந்து 4.7 மில்லிமீட்டர் அரிதட்டினூடாக ஊடுருவக்கூடிய எல்லாம் நுண்திரலுக்கில் வருது. ஆனால் நாங்கள் இணைப்பு பொருளாக இன்னும் சிறிய மணலை தான் பயன்படுத்துவோம். அந்த சிறிய மணல் ஆற்று மணலாக இருக்கிற நல்லது. அதை விட இந்த கடற்கரை மணல் என்று பயன்படுத்தினோம் அதுக்குள்ள உப்புத்தன்மை இருக்கக்கூடாது. மற்ற குழி மணல், கடற்கரை மணல், குழி மணல், ஆற்று மணல் என்றெல்லாம் பயன்படுத்த ஆற்று மணல்லாம் சிறந்தது. அதை தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த மணலில் வந்து எங்களுக்கு சேதன அசேதன பொருட்கள் இருக்கக்கூடாது, தொங்கிய துணிக்கைகள் இருக்கக்கூடாது, தாவர துணிக்கைகள், உப்புத்தன்மை, களித்தன்மை இருக்கக்கூடாது. ஆனபடியாக இந்த அதாவது இணைப்பு பொருள் பயன்படுத்தப்படுற மணல் என்ன குணாசியமாக இருக்கணும் என்று சொன்னால் இதை எழுதணும். இப்போ சில வழியில் கலங்க இந்த களித்தன்மை இதுகள் இருக்கும், தாவர கழிவுகள் இருக்கும், உப்புத்தன்மை இருக்கும். அவை என்ன செய்யலாமென்றால் அந்த மணலை நாங்கள் ஒரு வெள்ள கிளாஸிலேயோ அல்லது ஒரு வெள்ள பிதிலையோ எடுத்து
கொஞ்சம் நாங்கள் அந்த மணலுக்கு மேலே தண்ணியை ஊற்றி போட்டு கொஞ்சம் குலுக்கி போட்டு வைச்சமாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் மஞ்சள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த மணல்கள் அடைஞ்சிரும், தண்ணி மேலே நிற்கும். இப்போ தண்ணியை பார்த்தா தெரியும் எங்களுக்கு இந்த கஞ்சல் குப்பை இருக்கும், தாவரக்கழிகள் மிதந்து கொண்டு இருக்கும். ஆகவே அந்த மணல் நல்ல மணல் என்று எடுக்க இயலாது. வேணுமெண்டா அந்த மணலுக்கு மேலுள்ள தண்ணியை நாங்கள் டெஸ்ட் பண்ணி குடிக்கிறதில்ல, நுனிநாக்கால் டெஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு தன்மையும் இருக்கும். ஆகவே நாங்கள் அந்த மணலை வந்து டெஸ்ட் பண்ணுற மெதட்ட தெரியணும். அந்த டெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அதை நாங்கள் என்ன பரிசோதனை சாலையை கொண்டு போகாமல் வீலத்தெழுத்து டெஸ்ட் பண்ணலாம். விளங்குதானே, அவனையே தண்ணியை ஊற்றி போட்டு பார்க்குறது கலங்கு இருக்கான்னு பார்க்கலாம். மற்றது இந்த மணலை வந்து இப்போ தற்பொழுது மணல் தட்டுப்பாடுன்றபடியால் கடற்கரை மணலையும் கழுவி போட்டு பயன்படுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மணல் மிகவும் முக்கியமானது. எந்த மணல் பயன்படுத்தப்படலாம் என்றால் ஆற்று மணல் என்று நீங்கள் எழுதுவோம், சரிதானே? அப்போ மணல் வந்து இப்போ சில மணலில் அந்த நல்ல காஞ்ச மணல் என்று சொன்னால் இந்த காஞ்ச மணலுக்கு தண்ணியை ஊற்றினால் என்ன நடக்கும்? உயரம் கூடுமா குறையுமா? உயரம் குறை இரண்டு சொன்னால் அதில் உள்ள ஏர் எல்லாம் வழியால் போயிடும். ஆகவே அதில் வந்து எவ்வளோ விவசாயத்தை இதம் குறைகிறது கூடி நாங்கள் கணிப்பீடு ரீதியாகவும் கணிக்கலாம். முதல்ல எவ்வளோ உயரத்தில் இருந்தது, தண்ணியை ஊற்றின உடனே எவ்வளோ உயரம் குறையுது, ஆகவே இவ்வளவுக்கு எவ்வளோ குறையுது என்று சொல்லி அதற்குள்ளது பொலிர்வண்டு சொல்லுது, ஈரப்பொலிர்வண்டு சொல்லுது. அப்போ நாங்கள் கட்ட நிர்மாணத்துறையில் பயன்படுத்தப்படும் அந்த மணலின் பொலிர்வுகளும் நாங்கள் பயன்படுத்த கவனிக்க வேண்டி இருக்குது. விளங்குதானே? அப்போ மணல் காஞ்ச மணலாக இருந்தால் இந்த காஞ்ச மணலில் ஒரு தண்ணியை ஊற்றின வேண்டும், ஒரு கிளாஸில் கொஞ்சம் மணல் எடுத்து போட்டு தண்ணியை ஊற்றின வேண்டும் சொன்னால் அந்த மணலின் உயரம் குறைஞ்சேண்டு போகும். என்னென்னு சொன்னால் ஏறெல்லாம் போயிடும். விளங்குதானே? அப்போ குறையக்கெல்லாம் எவ்வளோ குறையுதுன்றதை கணிப்பீடு ரீதியாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே மணலுக்கு பொலிர்வும் இருக்கக்கூடாது, இருக்கிறதையும் கவனிக்கணும், இருக்கக்கூடாண்டில் கவனிக்கப்பட வேண்டி இருக்குது. மற்றது பொதுவாக எஸ்எல்எஸ் பிரமாணத்தை சொல்லி நம்ம என்னென்று சொன்னால் இந்த மணலுக்கு கட்ட நிர்மாணத்துறையில் பயன்படுத்தப்படும் மணல் எஸ்எல்எஸ் பிரமாணம் 1397 இருக்கணும் என்பதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருங்க, சரிதானே? ரைட். அடுத்தது நிர்மாணத்துறையில் பயன்படுத்தப்படும் நீர். இப்போ சீமேந்து மணலை நாங்கள் கலக்கிறது நீர் முக்கியமானது, சரிதானே? அப்போ நீர் வந்து சீமேந்து வந்து என்ன சொல்லுங்க, அப்போ சீமேந்து வந்து ஒரு இணைப்பு பொருள், விளங்குதானே? இணைப்பு பொருள். அப்போ நீர் வந்து எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் சீமேந்து மணலையும் சேர்த்து ஒரு ரசம், அதாவது ஜெலித்தன்மை, அது சேர்வத்தன்மை, அதாவது இணைப்பு பொருளாக மாற்றுது. அப்போ இணைப்பொருளாக மாற்றியக்கெல்லாம் எங்களுக்கு அந்த நீர்த்தன்மை மிகவும் முக்கியமானது. நீரின் குணாசியம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். அதாவது மனிதன் குடிக்கிற நீர் pH பிரமாணம் 7 என்று சொல்லலாம். ஆனால் pH பிரமாணம் 7 இல்லை என்று பொதுவாக மனிதன் குடிக்கிற நீர் என்று சொல்லலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் எஸ்எல்எஸ் பிரமாணம் 522 கூறப்படும். என்னென்னு பார்த்தா நீங்கள் சில இடங்களில் வேறு கான்கிரீட் போடையாக கூடி நல்ல தண்ணியை தான் பயன்படுத்தி இருந்த ஏன்னா அதாவது தண்ணி டெஸ்ட் பண்ணி தான் பயன்படுத்தும். அதை கட்டாயம் முக்கியம். என்னென்னா தண்ணியின் உப்புத்தன்மை இருந்து என்றால் தண்ணியில் வேறு சல்பேட்டுகளின் அதிகம் தாக்கங்கள் இருந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு கட்ட நிர்மாண பொருளை சில பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட முடியாது. இந்த நீரை நாங்கள் பரிசோதிக்கப்பட்டுத்தான் நாங்கள் இந்த நிர்மாணத்துறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். முக்கியமாக இணைப்பு பொருளாக பயன்படுத்துகிறதாக இருக்கலாம், அதை கான்கிரீட்டுக்கு பயன்படுத்தப்பட இருக்கலாம். நீரை கட்டாயம் நாங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டி இருக்குது. பரிசோதனை முக்கியமாக pH பிரமாணம் 7 அல்லது பொதுவாக மனிதன் குடிக்கிற நீர் என்று சொல்லலாம். எஸ்எல்எஸ் பிரமாணம் என்று சொன்னால் 522 தெரிஞ்சு வச்சிடும். அடுத்தது இணைப்பு. இணைப்புக்காக சாந்து தயாரிக்கப்படும் முறை. இந்த சாந்து தயாரிக்கப்படும் முறையை பற்றி ரெண்டு விளையத்துக்கு உங்களுக்கு தேவை என்றபடியால் இதை நான் சொல்கிறேன். என்னென்று சொன்னால் ஒன்று உங்களுக்கு தியரி, அறிமுறை, செய்முறை, பிராக்டிக்கலுக்கு தேவை. ரெண்டுக்கும் தேவை, ரெண்டிலும் இந்த கேள்வியில் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு, ரெண்டிலும் உங்களை அறிய வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கிறபடியால் இதற்கு ஒரு கலவை போகிறதுக்கு என்ன சொல்லணும், ஒரு மட்டமான மேடை வேணும். முதலில் ஒரு மட்டமான மேடை ஒன்று வேணும். அந்த மேடை என்னென்று சாதகமான மேடையாக இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 8 அடி 3 அடி, 8 அடின்னு சொன்னால் 2400 மில்லிமீட்டர், சரியோ, ஒரு 1100 மில்லிமீட்டர் நீள் செவ்வகமான மேடையாக இருக்கலாம். அந்த மேடை வந்து ஒரு கொங்கிரீட் மேடையாக இருக்கலாம், அதெல்லாம் செங்கல் பரப்பி சாந்திட்ட மேடையாக இருக்கலாம். தற்பொழுது தகரங்களையும் பாவிக்கணும், சரிதானே? அப்போ மேடைன்றதை மட்டமான மேடைன்றதை வைங்கோ. அந்த மட்டமான மேடையில் ஒரு கரையில் தான் இந்த மானிப்பட்டியால் நாங்கள் மணல் அவர்கள் அளக்கப்பட வேண்டும். அதாவது கலவுறத்துக்கு மானிப்பட்டியால் மணல் அளந்து குறிக்க விவரம் 1:5 போட போகிறோம் என்றால் முதல் 5 பட்டி மணலை, மானிப்பட்டியை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன், அந்த மானிப்பட்டியால் அளந்து 5 பட்டி மண்ணை போடணும் ஒரு கரையில், சரிதானே? குவிக்கப்பட வேண்டும். பிறகு மானிப்பட்டியால் அளந்து சீமேந்தை குவிக்க வேண்டும். ரெண்டு கலவையும் ரெண்டையும் சேர்த்து, அதாவது உலர்ந்த நிலையில் மணலையும் சீமேந்தையும் கலந்து 3 தடவை கலக்கணும். விண்ணத்தால் சவல் மூலம் கலந்து பாத்தி வடிவில், பாத்தி மாதிரி அதை நான் படத்தில் நீங்கள் பார்க்கலாம், பாத்தி வடிவில் அமைக்கப்பட வேண்டும்.
சரியான அந்த பாத்தியின் உயரத்தையும் நாங்கள் உயரமான பாத்தியம் அமைக்கக்கூடாது. கிட்டத்தட்ட நாலங்குளம் என்று சொல்லினோம், இல்லை 100 மில்லிமீட்டர் உயரத்துக்கு அந்த பாத்தி அமைக்கப்பட வேண்டும். அந்த பாத்திகளை பிறகு நீர் அளக்கப்பட்டு கூடிய நீரும் விடக்கூடாது சாந்துக்கு. சரியோ, நீர் சீமைந்து வீதம் என்று இருக்குது, அது கான்கிரீட்டுக்கும் பயன்படுத்தப்படலாம், இந்த கலவைக்கும் பயன்படுத்தப்படலாம். அப்படியால் கூடிய அளவு நீர் அளந்து நாங்கள் பாத்திகளை விட்டு அதை நாங்கள் ஈரமான நிலையிலும் குறைந்தது 3 தடவை கலந்து கலவையை பரிசோதித்த பின்பு என்னையும் கலவை பரிசோதிக்கிறோம்டா, சில வந்து தண்ணி கூடி இருக்கும் குறைஞ்சிருக்கும். சாந்தகப்பியால் எடுத்து கொஞ்சம் 45 பாகையில் நீங்கள் சாந்தகப்பியை சரிஞ்சு பிடிக்கும், சரிஞ்சு பிடி உடனே விழுந்தேன்றால் என்ன தண்ணி கூட விளை இல்லைன்னு சொன்னால் தண்ணி குறைய மெல்லவாக விழும், விளத்தான் வேணும் மெல்ல ஸ்லோவாக விழும், உடனே விழுந்தால் தண்ணி கூட கொள்வாமல் இருந்து என்று சொன்னால் குறைய ஸ்லோவாக விழுவணும். அதாவது 45 வாகையில் சாந்தகப்பியால் பிடிக்க பார்க்கலாம் பழகுதானே. அப்போ ஈரமான குறைந்த 3 தடவை கலந்து கலவையை பரிசோதித்த பின்பு தாட்சியில் கொண்டு போகலாம், இல்லை தள்ளு வண்டி இருக்கல அந்த வீல் வர வண்டி ஒற்றை சில்லு வண்டியில் கொண்டு போய் அந்த இடத்துல நீங்கள் அந்த சாந்த பலகையில் அந்த சாந்த கொட்டி கட்டிட நிர்மாண வேலையை செங்கல் வேலையாக இருக்கலாம், இல்லை கொங்கிரீட் கட்டி வேலையாக இருக்கலாம், அல்லது கருங்கல் வேலையாக இருக்கலாம், நீங்கள் அந்த வேலையை துவங்க வேண்டி இருக்கு. அப்போ இங்கே பாருங்கோ, அந்த இணைப்புக்கான சாந்துக்கலவை கையால் தயாரிக்கப்படும் முறை 2 பேர் சென்று சவல் பாவிச்சிருக்கலாம், சில வழியில் 1 சவலையும் பாவிக்கலாம். ஆனால் உண்மையாக அந்த சாந்துக்கலவை கையால் கலக்கிறதுக்கு அனுமதி இல்லை என்று தான் சொல்லப்படுகிறது, பொறிமுறை இயந்திரங்களை தான் பயன்படுத்தணும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் குறைஞ்ச கலவை என்று சொன்னால் நாங்கள் அதை பயன்படுத்தலாம். ஆகவே அந்த முறையை நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம் என்றபடியால் அந்த கையால் கலவை கலக்கும் முறையை நீங்கள் படத்தில் பார்த்து கொஞ்சம் விளங்குவோம். அடுத்தது பாருங்கோ, அந்த மானிப்பட்டி அளவு பெட்டி என்ற ஒரு பெட்டி இருக்குது. இந்த பெட்டி என்னென்று சொன்னால் 250 மில்லிமீட்டர் தர 350 மில்லிமீட்டர் தர 400 மில்லிமீட்டர் உள்ளளவுள்ள பெட்டி. இந்த பெட்டி 2 கைப்பிடி இருக்கும். இதுக்கெல்லாம் நாங்கள் 1 பக்கெட் சீமெந்த கொட்டினமாக இருந்தால் மட்டமாக வரும். நான் இப்போ சொல்கிற விஷயம் கான்கிரீட்டுக்கு இல்லை, சீமெந்து மணல்கலை இணைப்பு சாந்துக்கத்தான் சொல்கிறேன். விளங்குதானே, கான்கிரீட்டுக்கு என்று சொன்னால் சீமெந்துக்கு 1 பெட்டி, மணலுக்கு சல்லிக்கு இன்னொரு பெட்டி இருக்கும், 2 பெட்டி இருக்கும். விளங்குதானே, இப்போ நான் சொல்கிறது வந்து கலவைக்கு மட்டும் சொல்கிறேன். இந்த கலவைக்கு வந்து சீமெந்து நீங்கள் கூட போடணுமெண்டா கொஞ்சம் பெரிய, அதாவது 290, சரியோ 290 350 400 இருக்கணும். மணலுக்கு மட்டும் 250 x 350 x 400, இது வந்து சீமெந்தினுடைய கன அளவு. அதாவது 250 x 350 x 400 நீங்கள் மீட்டராகி போட்டு பெருக்கினீங்கன்னு சொன்னால் சைவரசம் சைவர் 3 மீட்டர் கணம் வரும். இப்போ சைவரசம் சைவர் 3 மீட்டர் கணம் என்னென்னு சொன்னால் அது சீமெந்தினுடைய கன அளவு. இப்போ 1 பக்கெட் சீமெந்தை இந்த 250 x 350 x 400 மில்லிமீட்டர் பெட்டிக்குள்ளே போட்டால் மட்டமாக வரும். விளங்குதானே, அப்போ இதைத்தான் நாங்கள் அளந்து சிமெந்து அளந்தால் மணலை அளந்து போகிற இதை சொல்ல மானிப்பட்டின்னு அளவு. விளங்குதானே, வேறு சாந்து பலகையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம். சாந்து பலகையில் சிமெந்து கொட்டப்பட்டிருக்குது, அதை பற்றி நீங்கள் கவனம் எடுக்கணும். அந்த மானிப்பட்டியை பற்றி இப்போ சொல்லியிருக்கேன். சரிதானே, ரைட். மாணவர்களுக்கு இவ்வளவு நேரம் நான் வந்து செங்கல் கட்டுமானம், அற்றது கருங்கல் கட்டுமானம், கான்கிரீட் திண்மக்கல் கட்டுமானங்களை பற்றி பார்த்தனாங்கள். இது கட்டுமானங்கள் என்றதுல வருது. ஆகவே உங்களுக்கு எக்ஸாமை பொறுத்தவரையில் இந்த கட்டுமானங்களை பற்றி நீங்கள் வடையாக கவனிக்கணும். என்னென்று சொன்னால் செங்கல் மிகவும் முக்கியமான கட்டுமானம். செங்கல் கட்டுமானத்தில் எத்தனை வகை இருக்குன்னுலாம் சொன்னால் நீடிசைக்கல் கட்டுமானம், தலைக்கல் கட்டுமானம், ஆங்கில கட்டுமானம், பிளாந்தேச கட்டுமானத்தில் 2 இருக்குது, ஒற்றை புலமைசு கட்டு, ரெட்டை புலமைசு கட்டு. அதை விட கருங்கல் கட்டுமானம், கருங்கல் கட்டுமானத்தில் கண்டகல் கட்டுமானம், அதில் வந்து சாதாரண கருங்கல் கட்டுமானம், வரிகள் உள்ள கருங்கல் கட்டுமானம், வரிகளற்ற கருங்கல் கட்டுமானம், சதுரித்த கண்டகல் கட்டுமானம், வரிகள் உள்ள சதுரித்த கண்டகல் கட்டுமானம், அதை விட பொலிகள் கட்டுமானம் என்றெல்லாம் பார்த்துனாங்க. சரியோ, அதை விட நாங்கள் வந்து பார்த்தபடியும் இந்த கட்டிட நிர்மாணத்துறையில் இணைப்பு பொருளுக்காக சீமெந்து மணலும் என்ன மாதிரி கலக்கப்படுகிறது, அதுக்கு வேண்டிய குணாதிசயங்களை பற்றியும் பார்த்துனாங்க. ஆனால் ஒன்று முக்கியம் நீங்கள் கவனிக்க என்னன்னு சொன்னால், இந்த செங்கல் கட்டுமானம் வந்து நாங்கள் தலைக்கல் கட்டு, நெடுசைக்கல் கட்டு, ஆங்கில கட்டு எல்லாம் கட்டினால் இது என்னுடைய கட்டுமானம் கட்டப்படும் முறை, இதனுடைய கட்டுமானம் கட்டப்படும் முறையும் உங்களுக்கு காட்டப்படும். அதே மாதிரி பொலிகள் கட்டுமானம் கட்டப்படும் முறை, கருங்கல் கட்டுமானம் கட்டப்படும் முறை, அதுவும் பிராக்டிக்கல் ரீதியாக என்ன மாதிரி நடைமுறையில் உள்ளதையும் காட்டுவோம். அதே மாதிரி திண்மக்கற்கள், அதாவது கலம் உள்ள திண்மக்கற்கள், கலம் ஊடு செல்லக்கூடிய, அதாவது ஊடு செல்ல துளை ஊடு செல்லக்கூடிய குழி ஊடு செல்லக்கூடிய திண்மக்கற்கள் கட்டப்படும் முறை, அதிலையும் பற்றி நாங்கள் அந்த கட்டப்படும் முறையை பிரக்டிகளாகவும் பார்க்க வேண்டி இருக்குது. மற்றது இன்னொரு சந்தர்ப்பம் வந்து என்னென்னு சொன்னால், உங்களோட கான்கிரீட் தொழில்நுட்பம் ஒன்று இருக்குது. இந்த கான்கிரீட் தொழில்நுட்பத்துக்களையும் இந்த சீமெந்து மணல் மற்றது, அதாவது மணலுக்கு என்ன நுண் திறன், சல்லிக்கு கரட்டு திறன்,
அப்போ இப்படியான இந்த பொருட்களுடைய அதை என்ன மாதிரி இந்த பொருட்கள் எடுக்கப்படுறது, இந்த பொருட்களுடைய பாவனை பொருட்கள் என்ன மாதிரி கொங்குறையில் கலக்கப்படுது, இந்த கொங்குறை கலந்து என்ன மாதிரி இடப்படுது, அதை பற்றியும் இந்த கட்டுமானத்துக்குள்ளே வருகிறது. இன்றைக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் என்ன படிச்சிருக்கிறோம்னு சொன்னால், கட்டுமானமும் அந்த கட்டுமானத்துக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களும் அந்த கட்டுமானத்துக்கு பயன்படுத்தப்படுற கலவை என்ன மாதிரி கலக்கப்படுதுன்றதையும், அந்த கட்டுமானங்களுடைய தன்மைகள், அதுகளுக்குள்ள வேறுபாடுகள், அது பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள், அதில் பற்றி நாங்கள் பார்த்துருக்கிறோம். இன்னமொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதை பற்றி இன்னும் கூடிய விளக்கம் தரணும் என்று சொல்லி, மாணவர்கள் இந்த கட்டுமானம் சம்பந்தமான விடயத்தை நன்கு அறிந்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். இந்த குருவிழா நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்பேன் என்று கூறி, உங்கள் பரீட்சையில் நன்கு சித்தி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.